இப்போ அந்த இதுக்கு என்ன எது இடையூறாக இருக்குது? இப்போ நம்ம எல்லாருமே நல்லாமல் பயிற்சி பண்ணுறோம், நிறைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு, இருந்தாலும் நாம் வந்து அந்த கடைசி நிலைக்கு நம்ம போய் சேர முடியல, ஒரு மாற்றம் ஏற்பட முடியல. அது அந்த ஒரு ஒரு நிலையில் போய்ட்டு ஒரு அவேக்கனிங்னு சொல்கிறோம், அந்த ஒரு அந்த நிலையை வந்து ஒரு மாற்றம், திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்ட நிலை. அந்த ஏன் அந்த மாற்றம் ஏற்படலை? நீ பார்த்தோம்னு சொன்னால், நம்ம வந்து ஏதோ ஒரு அனுபவத்தை நாடுற போக்கு தான் நம்மளை அறியாமலே இருக்குது. ஒரு ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ அடையணும் இன்னிட்டு சொல்கிற ஒரு போக்கு இருக்கிறனால நம்முடைய எண்ணமே வந்து ஒரு அனுபவத்தை நாடி தான் இருக்குது. ஆனால் இது வந்து என்ன சொன்னால், அனுபவத்தை புறக்கணிக்கிறனால, அது நம்ம அனுபவத்தை நாடுறதுனால அனுபவத்தை புறக்கணிக்கிறனால ஏற்படாமல் இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நெருக்கடியில் நம்மளை அறியாமலே அந்த அனுபவத்தை புறக்கணிக்கிற மாதிரி வரும் பொழுது அந்த இயற்கையான இயக்கம் தானாக இயங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் வந்து சிலவங்க வந்து இந்த சித்துக்கள் சக்திகள் இதுகள் மேலே சிலவங்க ஆசைப்படுவாங்க, அமானுஷ்யங்கள் இதுகளெல்லாம் ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னால், இது வந்து ஒரு சாதாரண விஷயம். இது வந்து அமானுஷ்யங்கும் போது ஏதோ பிரம்மாண்டங்கிற மாதிரி ஆயிரும். அந்த பிரம்மாண்டத்தை நம்ம மேலே ஆசைப்படும் பொழுது அமானுஷ்யங்கள் இந்த மாதிரி ஆற்றல்கள் இதெல்லாம் வரும் பொழுது அது நமக்கு அது ஒரு பிரம்மாண்டமான விஷயம், இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி போகும்பொழுது அவங்களுக்கு ஞானத்து மேலே உள்ள அக்கறை போயிடும். அப்போ சில விசித்திரமான சக்திகள் விசித்திரமான அனுபவங்கள் இது மேலே இதுங்கும் பொழுது இது ஒரு சர்வசாதாரண விஷயம். இதே மாதிரி தான் ஒரு ரெண்டு இளைஞர்கள் அவங்க ஒரு மடாலயத்துக்கு போகிறாங்க. அப்போ அவங்க சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு குடிக்கிறதுக்கு என்ன வேணும், ஏதாவது பழச்சாறுகள் இதாக கொடுக்கட்டுமா, இல்லை மடாலயத்தினுடைய சிறந்த பானம் சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த இளைஞர்களுக்கு என்னென்னு சொன்னால், மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, பழச்சாறுகள் தான் நம்ம குடிக்காத பழச்சாறா, எத்தனையோ சாறுலாம் குடிச்சிட்டோம், மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு என்ன ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே, இன்றைக்கி அதை குடித்து பார்ப்போம்னு சொல்லி சாமி எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தையே கொடுத்துருங்கன்னு அவங்களுக்கு பிளெயின் வாட்டரை கொண்டு கொடுக்குறாங்க. இதுதான் மடாலயத்தினுடைய சிறந்த பானம். அப்போது ஒரு தண்ணியை தர்றதுக்கு தண்ணி தாரேன்னு சொன்னான்னா தண்ணி வேணா பழச்சாறு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு ஏதோ ஒரு பேர் ஒன்று வச்சு நம்மளை ஏமாற்றிட்டாங்க நிட்டு சொல்லி இவங்க அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அன்னைக்கு ஈவினிங் அதே மாதிரி சாப்பாடு போடுறாங்க. போடும்பொழுது அப்போ கேட்குறாங்க, இன்றைக்கி இப்போ உங்களுக்கு என்ன வேணும், பழச்சாறுகள் வேணுமா மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமான்னு கேட்குறாங்க. சாமி மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை நாங்கள் காலையிலே சாப்பிட்டோம், இப்போ பழச்சாறுகள் இதாக இருந்தால் கொடுங்க ன்ற மாதிரி கேட்குறாங்க. சரின்னு சொல்லி அவங்க பழச்சாறுகள் கொடுத்துட்டாங்க. பிறகு அவங்க ஒரு வாரம் அங்கே தான் தங்கியிருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், தண்ணி கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்போ தாகம் என்னதான் இருந்தாலும் பழச்சாறு மட்டும்தான், என்ன ஆகுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் தெரியுது, அதுக்கப்புறம் எட்டாவது நாள் பழைய எப்படி இதே மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு பழச்சாறுகள் வேணுமா மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமான்னா எதை கேட்பாங்க, மடாலயத்தோட சிறந்த பானம் கொடுங்க சாமி, ஆளை விடுங்கன்னுறாங்க. உண்மையிலே தண்ணியில் அப்படி என்ன விசேஷம், நான் பழச்சாறுனாலே ஏதாவது விசேஷம் இருக்குது, தண்ணியில் அப்படி என்ன விசேஷம் இருக்குது. உண்மையிலே அதுதான் விசேஷமான விசேஷம். அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு உலகத்திலே பிரம்மாண்டமானது எது பார்த்தீங்கன்னா, எது பிரம்மாண்டமானது, ஆகாயம்தான் பிரம்மாண்டமானது. உலகத்திலே மிக சர்வசாதாரணமானது எது, அதுவும் அந்த ஆகாயம்தான். பிரம்மாண்டமும் அதுதான், சாதாரணமும் அதுதான். ஆனால் நாம் என்ன சொன்னால், ஏதோ ஒரு விசேஷமான தன்மையை தேடிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த சித்துக்கள் சக்திகள் இந்த அமானுஷ்யமான ஆற்றல்கள் சில சில எக்ஸ்ட்ரெஸி அனுபவங்கள் பிளிஸ் கான்சியஸ்னஸ் இந்த மாதிரி அனுபவங்கள்னு சொன்னால், ஏதோ ஒரு பிரம்மாண்டமான பழச்சாறுகள் மாதிரியோ ஏதோ பிரம்மாண்டம் மாதிரியோ ஒரு நம்ம பிரமிக்கக்கூடிய ஒரு சர்வசாதாரணமாக அந்த அனுபவங்கள்லாம் ஏற்படாது. அப்போ யாருக்கும் ஏற்படாத நம்ம அனுபவம் நமக்கு ஏற்பட்டுன்னு சொன்னால் விசேஷமாக என்னதோன்னு கிடச்சிருக்குங்கிற மாதிரி அப்படி இதுவும் பண்ணும் பொழுது, ஆனால் இது வந்து ஒரு பிளெயின் வாட்டராகவும் ஒரு பிளெயினான ஒரு கூடிய ஒரு ஆன்ம ஒரு ஒரு ஆகாயம் மாதிரி தான், ஒரு சர்வசாதாரணமாக தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம ஏதோ ஒரு வகையில் ஈஸியாக மிஸ் பண்ணிடுறோம். அதனால் அந்த இதில் தான் அந்த ஞானங்கிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயங்கிறது முதல்ல நம்ம ஏற்றுக்கணும். ஒரு பிரம்மாண்டத்தை இணைக்கவே கூடாது, அப்படி இணைக்கிறனால தான் பெரிய பிரச்சனை ஆகிடும்.